தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 2,99,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு சென்னையிலிருந்து இன்று காலை புறப்பட்டுச் சென்றார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே துபாய் பயணத்தின் போது 6,100 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டு 15,000-க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு கிடைத்ததாக தெரிவித்தார். தற்போது சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளில் நூற்றுக்கணக்கான தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்க இருப்பதாகவும் ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்படும் என்றும் கூறினார். முதலீட்டாளர்களை சந்திக்கும் போது தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடப்படும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 226 திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஜனவரி மாதம் ஐக்கிய அரபு நாடு பயணத்தின் போது பெறப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த முறை நான் மேற்கொண்ட துபாய் பயணத்தின் போது 6,100 கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் 15,100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் 6 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதில் ஷராப் குழும நிறுவன முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. முதலமைச்சருடன் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மற்றும் அரசுத்துறை உயரதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர்.